ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனை எதுன்னா சயாட்டிகா. சயாட்டிகா ஒவ்வொருத்தங்களையுமே கஷ்டப்படுத்துது. அது லேடிஸோ ஜென்ஸோ ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கான சொல்யூஷன் மட்டும் கிடையாது, இதை நிரந்தரமா எப்படி சரி பண்ணலாங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஸ் யூஷுவல், நம்ம சேனலை இப்ப வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அதனால எத்தனையோ இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கே வரும். இந்த வீடியோவை கடைசி வரைய பாருங்க, அப்பதான் பூர்த்தியான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க முடியும். சயாட்டிகா முந்தி காலத்துல 60 வயசை தாண்டனா வந்தது, ஆனா இப்போ அப்படி கிடையாது, 30-40 வயசு தாண்டப்பவே வருது. சயாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்க ஒரே இடத்துலயே அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்க கூடாது, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால உங்களோட இடுப்பு சம்பந்தமான எலும்புகளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சயாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்க ஹை ஹீல்ஸ் பூட்ஸ் போடவே கூடாது. சயாட்டிகா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குளிர்காலம் இன்னும் சத்ருவா வேலை செய்யுது. ஏன்னா குளிர்காலத்துல இந்த நரம்பு பிரச்சனை அவங்களுக்கு கூட கொஞ்சம் வலிய ஏற்படுத்தும். இந்த நேரத்துல உங்க வீட்டுல இருக்கிற தேங்காய் எண்ணெயோ இல்ல கடுகு எண்ணெயோ இல்ல நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் உங்க வீட்டுல ஈஸியா அவைலபிளா இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெய மேல இருந்து கீழே மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ்னா ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப மிருதுவா மேல இருந்து கீழே பண்ணணும். கண்டிப்பா ரிவர்ஸ்ல பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இன்னொரு அற்புதமான செடி பாரிஜாதம் செடி. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இதுல எத்தனையோ சத்துக்கள் இருக்குது. பாரிஜாதம் இலைய ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த இலைய நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. பேன்ல 1 லிட்டர் அளவு தண்ணிய ஊத்தி அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதுல இந்த இலைய போட்டுருங்க. அந்த தண்ணியோட கலர் நல்ல ப்ரௌனிஷா இப்ப மாறி இருக்குது இல்லையா, இந்த மாதிரி வர்ற வரைக்கும் பாயில் பண்ணாலே போதும். இதை இப்போ ஓரமா எடுத்து வச்சிருங்க. இந்த ட்ரிங்க காலையில சாயங்காலம் ஒரு நாளைக்கு 2 தடவைன்னு கொஞ்சம் வெதுவெதுப்பா சூடுபடுத்தி டீ குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து நாள் தவறாம 1 மாசம் ஃபாலோ பண்ணாலே எவ்வளவு பயங்கரமான சியாட்டிக் வலியும் குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் ஆர்த்ரைடிக் ஜாயிண்ட் பெயின் கால் வலி இடுப்பு வலி இருக்கிறவங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கூட ரொம்ப ஈஸியா சுலபமா வலி எல்லாமே குறைஞ்சு போகும். எந்தவித சைடு எஃபெக்டுமே கிடையாது, செலவும் கிடையாது. சோ இத கம்பல்சரியா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் இத ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டும் கிடைச்சிருக்குது, வலிகள்ல இருந்து விமுக்தியும் கிடைச்சிருக்குது. இன்னும் 2வது ரெமடி. இந்த ரெமடிக்காக உங்களுக்கு தேவைப்படுறது ஓமவள்ளி இலை. ஓமவள்ளி இலை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், எங்கனாலும் ஈஸியா கிடைக்குது. அந்த செடியில இருந்து 2 இலைய எடுத்துக்கோங்க. அதை சுத்தமா அலசி ஓரமா எடுத்து வச்சிருங்க. 2வது நமக்கு தேவைப்படுறது 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை பத்தி நம்ம தனியா சொல்லணும்னு அவசியமே கிடையாது, இது வாதத்தை குறைக்குது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லது. நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில 2 ஓமவள்ளி இலை 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சு அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா வெந்தயம் நல்லா உப்பி இருக்கும். ஓமம் வெந்தயத்தை தனியா எடுத்துருங்க. இது கூட தேன் கலந்து நல்லா மென்னு மென்னு சாப்பிடணும். மீதி தண்ணி இருக்கும் இல்லையா, அதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி கொஞ்சமா சுக்கு பொடி சேர்த்து வெதுவெதுப்பா சூடுபடுத்தி டீ குடிக்கிற மாதிரி சிப் பண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து கண்டிப்பா 11 நாட்களுக்கு மட்டும்தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்றப்போ ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் கிடைக்குது, வலியே தெரியாது. 3வது முருங்கை இலை. இந்த முருங்கை இலை நரம்பு வலி வீக்கம் இல்ல ஆர்த்ரைடிக்ஸ் இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 2 தடவை முருங்கைக்காய் சூப் இல்ல பொரியல் இல்ல ஜூஸாவும் குடிக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விதமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்றப்போ உங்க உடம்புல இருக்கிற கால்சியம் குறைபாடு சரியாகுது, கால்சியம் அதிகமா உற்பத்தி ஆகுது, உங்க உடல்ல இருக்கிற எல்லா வலிகளுமே மாயமா போயிடும். சோ பாத்தீங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் டில் தென் டேக் கேர், பை பை.